ஃப்ரெண்ட்ஸ் நீர்வளத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு அறிப்பு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த்து நீங்கள் பாஸ் பண்ண நீங்கள் டிப்ளமோ டிகிரி பின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு நாலு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ முன் அனுபவம் கூட இதுக்கு தேவையில்லை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுதும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நாம் பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில்தான் அந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீர்வளத்துறையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு நாலு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி ஜூனியர் அக்கௌண்டன் கேட்டகிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஸ்டெனோக்ராஃபர்னு வந்து ஒரு நாலு டைப்பில் போஸ்டிங் இருக்குது ஸோ அந்த டைப்புக்கு வந்து பாருங்க சேலரி சாலரி உங்களுக்கு வந்து வேறியும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு பே லெவல் படி உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர்ஓபிசின்னு வந்து தனித்தனியாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் வந்து எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி செவனுக்குள்ளார் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஸோ இதில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதுல எஸ்என்சேன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டிசைரபிள்னு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்என்சியல் இதுல எது எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் மட்டும் இது வந்து எலிஜிபிள் ஸோ ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நீங்கள் டிகிரியில் வந்து காமர்ஸ் நீங்கள் முடிச்சினா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அடுத்தது உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாருங்க டிகிரி வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ டிசேரபிளாக வந்து பாருங்க நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் வேட் ஆஃபீஸ் எக்ஸெல் பவர் பாயிண்ட் இன்டர்நெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சுனாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ மேக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இவங்களாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் இதை தவிர்த்து வந்து எஸ்டி இடபிள்யூஎஸ்சி எஸ்சி உமன் கேட்டகரி இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அதே ஓபிசி கேட்டகிரினா வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ஷன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ அதுவுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த பேட்டரில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும்னு ஸோ அவுட் ஓ அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் ஸோ அதுக்கான ப்ரொசீஜருமே இதில் வந்து இருக்குது ஸோ செக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் என்டபிள்யூடிஏ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ மேக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வெளியே இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்